அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களில் மட்டுமே கலப்பு மனம் புரிந்தோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் தமிழக அரசு தரப்பில் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், வழக்கின் பின்னணி என்ன? டாக்டர் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் கௌதம சித்தார்த்தன் என்பவர் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணி நியமனங்களிலும் கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இது தொடர்பாக அரசு காலத்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த மார்ச் மாதம் 7382 பணியிடங்களுக்கான குரூப் 4 விண்ணப்பங்கள் வரவேற்ற பொழுது கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருந்தார். இந்த வழக்கு வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா தலைமையிலான அமர்வில் வந்து இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்புல வந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களுக்கு மட்டும்தான் கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், டிஎன்பிசி மூலமாக உள்ளிட்ட முகமைகள் மூலமாக இது மேற்கொள்ளப்படும் நியமனங்களுக்கு இந்த கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை என்று அரசின் நிலைப்பாட்டை வந்து ஒரு விளக்கமாக பதிவு செய்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர் வந்து ஒரு கலப்பு மனம் புரிந்தவர் இல்லை, இதனால் பாதிக்க இந்த வேலைவாய்ப்பு நடைமுறையில் கலந்து கொண்டு பாதிக்கப்படுவதாக எந்த தகவலும் இல்லை, அதன் அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு அடிப்படை உரிமை இல்லை, தகுதி இல்லை என்று கூறி பணிவிதிகள் சம்பந்தமாக பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாது என்றும் தெரிவித்து கௌதம சித்தார்த்தன் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.